நாம் சும்மா இருக்கலாம், ஸ்ரீஹரி சும்மா இருப்பானோ? ஆதிவராகன், நீலவராகன், கிரீடாவராகன், மாயாவராகன், மகாவராகன் மற்றும் யக்ஞவராகன் என்றெல்லாம் வைகானச மரீச்சி சம்ஹிதை, பாகவதம், வேதாந்த தேசிகரின் பூஸ்துதி, பாஞ்சாரத்ர ஆகமம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் போன்றவை ஸ்ரீ பூவராக சுவாமியை புகழ்ந்தேத்துகின்றன. நடைபெறும் இக்கல்பத்தையும் நாம் ஸ்வேதவராக கல்பம் என்றே தனிச்சிறப்பு கொடுத்து அழைக்கின்றோம். ஸ்ரீ பூவராக மூர்த்தியும் விமானமும் ஸ்வயம் வியக்தம் என்றாலும் நான்முகனால் கோயில் கட்டி வழிபாடு செய்த தலம் இது. உண்மையில் நான்முகனின் நாசியிலிருந்துதான் வராக சுவாமி வெளியே வருகிறார். அப்படி தனது நாசியிலிருந்து வெளிவந்தவருக்கு அவரே கோயில் கட்டி வழிபடுபதா என்றால் அதிலுள்ள சூக்ஷ்மத்தை உணர வேண்டும். அதாவது நான்முகனின் சுவாசமே பகவான் தான். அந்த சுவாச ரூபியே வராகராய் வந்தார். பிற்காலத்தில் பிரளயம் மற்றும் இயற்கை சீரழிவுகள் வந்தபோதும் கோயில் சற்றே சிதிலமடைந்ததே தவிர மூர்த்தி அப்படியேதான் இருந்தார். கிபி 14-15 நூற்றாண்டுகளில் விஜயநகர சாம்ராஜ்யத்து வழிவந்தோர் இத்திருக்கோயில் புனரமைப்பு வேலைகளில் பெரிதும் பங்காற்றியதாக வரலாறு கூறுகிறது. கடுவன் இளவையினார் 4 பரிபாடலில் அன்பர்கள் மனம் கொண்ட வடிவு கொண்டு பூ உலகை சுமந்து வெளிக்கொணர்ந்து நிலைநாட்டிய திருமால் எனவும், கீரந்தையார் 2 பரிபாடலில் பூமி தாய் கடலில் விழுந்து தவித்ததாயும் வராகர் கடலில் குதித்து மீட்டு பூதேவியை மணந்ததாயும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டாளும் ஆழ்வார்களும் வராக பெருமானை ஞான பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லது, வராக பெருமானை நினையாதார்க்கு விண்ணாடு இல்லை என்றும் மற்றும் ஞானபிரான் என்னும் இன்னும் பலவாறாகவும் துதித்து போற்றுகின்ற ஸ்ரீ வராக பெருமானின் பெருமைகள் பல பல. ஸ்வேத வராகமூர்த்தியை தரிசித்தவர்கள் பட்டியல் வெகு நீளம். ஹிரண்யாட்சகனின் மகளும் பேரன் பேத்திகளும் தரிசித்ததைப் போல ஹிரண்யகசிபுவின் மகனான நம் பிரஹலாத சுவாமியும் இந்த வராகமூர்த்தியை தரிசித்திருக்கிறார். ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லாம் பின்னர் தரிசித்திருந்தாலும் ஸ்ரீ பிரஹலாதர் தரிசித்தது இன்னமும் விசேஷமானதல்லவா? இதனால் கிருதயுகத்தில் இருந்தே ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்திருக்கிறார் என்பது புலனாகிறதல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரர் பாதம் பட்ட இடத்திற்கெல்லாம் நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் தாசர்களும் விஜயம் செய்து தரிசித்து ஸ்ரீ ஸ்வேதவராக சுவாமியின் அருளை பெற்றிருக்கிறார்கள், இன்றும் பெற்று வருகிறார்கள். அந்த ரீதியில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியரை தொடர்ந்து மத்வ மதத்தின் பீடாதிபதிகள் பலரும் ஸ்ரீமுஷ்ணம் வந்த வண்ணம் இருந்தனர். அவ்வகையில் உத்ராதி மடாதிபதிகளும் ஸ்ரீமுஷ்ண தரிசனம் செய்து வந்தனர். மற்ற ஸ்ரீமடத்தை யதிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி மரியாதை, தனி கௌரவம் ஸ்ரீ உத்ராதி மடத்தின் பீடாதிபதிகளுக்கு ஸ்ரீமுஷ்ணத்தில் தொடர்ந்து இருந்து வந்தது. இப்போதும் இருக்கிறது. ஆனால் இடையில் நின்று போயிருந்தது. அது ஏன் என்பதையும் இவர்களுக்கு மட்டும் ஏன் தனி மரியாதை என்பதற்கான காரணத்தையும் பின்னர் எழுதுகிறேன். வெள்ளி பட்டயத்தில் உத்ராதி மடத்தின் பீடாதிபதிகள் எப்போது வந்தாலும் ஊரின் எல்லையிலேயே திருக்கோயிலின் முழு மரியாதையுடன் பூர்ண கும்பத்துடன் மேல தாளத்துடன் கோயிலுக்கு அழைத்து வந்து சுவாமி தரிசனம் செய்வித்து கோவிலின் உற்சவரான ஸ்ரீதேவி பூதேவி சமேத யக்ஞ வராக சுவாமியை பல்லக்கில் வைத்து ஸ்ரீ சுவாமிகள் தங்குமிடம் வரை சென்று ஒப்படைக்க வேண்டும். ஸ்ரீ உத்ராதி மடத்தின் சம்ஸ்தான பூஜா தேவதைகளுடன் ஸ்ரீ யக்ஞ வராக சுவாமி விக்கிரகத்தையும் வைத்து அபிஷேக ஆராதனை நைவேத்தியங்கள் இத்தியாதி செய்து மீண்டும் மாலை திருக்கோயிலில் ஸ்ரீ சுவாமிகள் விக்கிரகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி நடந்தும் வந்தது என்பதை மட்டும் இப்போது நினைவில் வையுங்கள். மணம்போண்டியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ரகுதம தீர்த்தருக்கு பின் 13வது பீடாதிபதியாக வந்தவர் ஸ்ரீ சத்யவரதீர்த்தர். 1794-1797 வரை இவரது பிருந்தாவனம் சந்தேபின்னூரில் உள்ளது. இவர் சுமார் 3 காலங்கள் வேதாந்த சாம்ராஜ்யத்தில் இருந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. பல பொருட்களோடு மேற்படி வெள்ளி பத்திரமும் எரிந்து உருகி உரு தெரியாமல் போய்விட்டது.
அடடா, காலம் காலமாய் நம் ஸ்ரீமடத்தில் இருந்து வந்த ஒரு அற்புதமான விலைமதிக்க முடியாத சாசனம் இன்று இல்லாமல் போய்விட்டதே. இனி எதை வைத்து ஸ்ரீமுஷ்ணம் செல்வது? சாசனம் இன்றி சென்றால் தக்க மரியாதை கிடைக்குமா? ஒருவேளை அந்த மரியாதையை தக்க வைத்து கொள்ள முடியாமல் போகுமா என்று பலவாறு சிந்தித்த சத்தியவார தீர்த்த ஸ்ரீமுஷ்ணம் அதன் பின் சென்றாரில்லை. அவருக்கு பின் பீடத்தை அலங்கரித்த ஸ்ரீ சத்திய தர்மர், ஸ்ரீ சத்திய சங்கல்பர், ஸ்ரீ சத்திய சந்துஷ்டர், ஸ்ரீ சத்திய பாராயணர், ஸ்ரீ சத்திய காமர், ஸ்ரீ சத்தியேஷ்டர், ஸ்ரீ சத்திய பராக்கிரமர், ஸ்ரீ சத்திய வீரர், ஸ்ரீ சத்திய தீரர், ஸ்ரீ சத்திய ஞான தீர்த்தர் வரை யாரும் ஸ்ரீமுஷ்ணம் சென்றாரில்லை. 1796-97 முதல் 1911 வரை, அதாவது சுமார் 115 ஆண்டுகள், உத்திராதி மடத்து பீடாதிபதிகள் யாரும் ஸ்ரீமுஷ்ணம் செல்ல துணியவில்லை. ஒரே காரணம், அந்த சாசனம் இல்லை என்பதே. ஸ்ரீமுஷ்ணம் ஆலய நிர்வாகிகளும் பூஜகர்களும் கூட ஏன் உத்திராதி மடத்து ஸ்ரீகள் ஒருவர் கூட வரவில்லை என பல்வேறு கோணங்களில் அலசி கொண்டிருந்தனர். காற்று வாக்கில் சாசனம் எரிந்ததும் அவர்களை எட்டியிருந்தது. அதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. காலப்போக்கில் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பதவி மாறி மாறி இதை பற்றி மறந்தே போயிருந்தனர். இப்படி இருக்கையில் கிபி 1911 ஸ்ரீ சத்திய தியான தீர்த்த பீடத்திற்கு வந்தார். சேதுராமாச்சாரியராய் இருந்தவர் ஸ்ரீ சத்திய ஞான தீர்த்தரால் சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ சத்திய தியான தீர்த்தரானார். சத்திய தியான தீர்த்தருக்கு யார் பட்டம் தந்தார்களோ அந்த சத்திய ஞான தீர்த்தரின் பூர்வாசிரமத்தில் அவருக்கு வித்யா குருவாக இருந்தவர்தான் இந்த சேதுராமாச்சாரியர். அதாவது ஸ்ரீ சத்திய ஞான தீர்த்தர் தனக்கு பிறகு தனது பூர்வாசிரம வித்யா குருவிற்கு சந்நியாசம் அளித்து பீடத்தில் அமர்த்தினார் என்பதை நினைவில் வையுங்கள். ஸ்ரீ சத்திய தியானரை பற்றி இப்போது பார்க்க இருப்பது போலவே ஸ்ரீ சத்திய ஞானரை பற்றியும் இன்னொரு பாகத்திலோ அல்லது இன்னொரு நூலிலோ நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ சத்திய தியான திக்விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஸ்ரீமுஷ்ணம் பக்கம் வந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ வராக சுவாமியை தரிசித்து விட வேண்டும் என்கின்ற ஆவலில் வந்து கொண்டிருந்தார். 115 ஆண்டுகளாக விடுபட்டிருந்ததை தொடர வேண்டும் என வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்தவர் ஸ்ரீமுஷ்ணம் ஊருக்கு வெளியே முகாமிட்டார். ஸ்ரீமடத்தின் திவானை ஊருக்குள் கோயிலுக்கு அனுப்பினார். திவான் கோவில் நிர்வாகிகளையும் தலைமை பூஜகரையும் சந்தித்தார். தாம் வந்த விஷயத்தை எடுத்துரைத்தார். நிர்வாகிகளும் பூஜகர்களும் தனியே ஆலோசித்தனர். ஒரு நூற்றாண்டுக்கு மேல் விட்டு போயிருந்த சம்பிரதாயத்தை தொடர வேண்டுமானால் அதற்கான சாசனத்தை தேடி பார்க்க வேண்டும். அதுவன்றி ஒரு மாத்வ சந்நியாசிக்கு மட்டும் நாம் ஏன் இவ்வளவு கௌரவம் தர வேண்டும்? எல்லா சந்நியாசிகளையும் போல் நேரே வந்துவிட்டு போகட்டுமே. ஊர் எல்லையிலிருந்து பூர்ண கும்ப மரியாதையுடன் நாம் அழைத்து வர வேண்டும் என்றால் நிச்சயம் பழைய ஆவணங்களை தேடி பார்த்து அதன் பின்னரே இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என ஆலோசித்து வெளியில் வந்து, திவான் அவர்களே, உங்கள் சுவாமிகளை எங்களால் உடனே எதிர்கொண்டு வரவேற்க இயலாது. கோவில் அருகில் வரட்டும், உள்ளே அழைத்துச் செல்கிறோம். உங்கள் ஸ்ரீகளுக்கு இப்படியெல்லாம் கௌரவம் செய்ய வேண்டும் என்று எந்த பத்திரமும் எங்களிடம் தற்சமயம் இல்லை. தேடி பார்க்க வேண்டும். உங்களிடம் ஏதேனும் இருந்தால் எடுத்து வந்து காண்பியுங்கள் என்றனர். அது இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லையே என்று தனக்குள்ளே நினைத்து கொண்ட திவான் அங்கிருந்து முகாமிற்கு மனத்தாங்களோடு சென்று ஸ்ரீ சத்திய தியானரிடம் எல்லாவற்றையும் கூறினார். ஸ்ரீ சத்திய தியானர் அப்போதைக்கு பதில் ஏதும் கூறாமல் புன்னகை சிந்தி தலையசைத்து அன்றைய ஸ்ரீமடத்து பூஜை இத்தியாதிகளை கவனிக்கலானார். அன்று மாலையே மீண்டும் திவானிடம், பாரப்பா, ஸ்ரீமுஷ்ணம் எல்லை வரை வந்து ஸ்ரீ பூவராக சுவாமியையும் நித்திய புஷ்கரணியையும் அஸ்வத்த நாராயணரையும் தரிசிக்காமல் செல்வது மனதிற்கு ஒவ்வாது. நல்ல விஷயங்களுக்காக நாம் சற்று இறங்கி போவதில் தவறில்லை. அதனால் மீண்டும் ஒருமுறை கோயில் நிர்வாகத்திடம் சென்று கேட்டு வா என பணித்தார். திவானும் மீண்டும் சென்று தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கத்தை விடுவது அவ்வளவு உச்சிதமல்ல அல்லவா என்று சுவாமிகள் மீண்டும் கேட்டு வர சொன்னார் என்று கூறி நின்றார். ஆலய நிர்வாகத்தினர் சற்றே யோசித்து, சரி, நாங்கள் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை, எங்களுக்கும் யோசிப்பதற்கு மேலும் அவகாசம் தேவை, ஆதலால் ஒரு இரண்டு நாட்களில் நாங்களே தகவல் சொல்லி அனுப்புகிறோம் என்றதும் இம்முறை திவான் ஓரளவு மன திருப்தியோடு ஸ்ரீகளிடம் வந்து அவர்களின் மனமாற்றத்தை தெரிவித்தார்.
அவ்வாறே 2 நாட்கள் கழித்து ஆலய சிப்பந்தி ஒருவர் ஸ்ரீமடத்து முகாமிற்கு வந்து, சுவாமிகள் சமூகம் ஆலயத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளனர். நாளை காலை சுவாமிகளை வரவேற்க சித்தமாக இருப்பதாக சொல்லி வர சொன்னார்கள் என்றதும் ஸ்ரீமடம் சிலிர்த்தது. அப்போதும் அமைதி அமைதி என்பதைப் போல ஸ்ரீ சுவாமிகள் சிஷ்யர்களுக்கு சைகை காண்பித்தார். மறுநாள் நடக்கப் போவதை ஸ்ரீ சத்ய தியானர் அறிந்து சொன்னாரோ என்னவோ. மறுநாள் காலை சிஷ்யர்கள் புடைசூழ ஸ்ரீமன் மத்வாச்சாரியரால் ஸ்தாபிக்கப்பட்ட தண்ட தீர்த்தத்திற்கு ஸ்ரீ சத்ய தியானர் எழுந்துள்ளி ஸ்நான ஜப தப ஆங்கீங்கங்களையெல்லாம் முடித்தார். சம்ஸ்தான பூஜா விக்கிரகங்கள் அடங்கிய சுவாமி பெட்டி சகிதமாய் ஆலயத்தை நோக்கி பயணித்தனர். ஆலயத்திற்கு செல்லும் பிரதான ரஸ்தாவில் மேலதாளத்துடன் ஆலய நிர்வாகமும் தலைமை பூஜகரும் ஊர் மக்களும் நின்றிருந்தனர். ஸ்ரீ சுவாமிகள் அருகே வந்ததும் மாலை மரியாதைகள் செய்து பூர்ண கும்ப வரவேற்பளித்தனர். கோயிலுக்குள் பிரவேசிக்கும் முன் இது வழக்கம் போல் செய்யப்படும் வரவேற்பு தானே. உள்ளே தரிசனம் முடிந்ததும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத யக்ஞவராக சுவாமியை ஸ்ரீமடத்து முகாம் வரை பல்லக்கில் கொண்டு வந்து ஒப்படைப்பீர்கள் தானே என்று திவான் கேட்டதும், முதலில் சுவாமிகளுக்கு தரிசனமாகட்டும், மற்றதை பிறகு பார்க்கலாம் என்றார் ஆலய அதிகாரி. தரிசனம் முடிந்த பிறகு அந்த மற்றது தானே, அதாவது சுவாமிகளுக்கு தரிசனம் மட்டும் தக்க மரியாதையுடன் செய்து வைக்கிறோம், யக்ஞவராக சுவாமி விக்கிரகத்தை எல்லாம் சுவாமிகள் வசம் தருவதற்கில்லை. இதை போன்ற முறையெல்லாம் எப்போதோ இருந்திருக்கலாம். அதற்கான ஆதாரங்கள் ஏதும் தற்போது உங்களிடமும் இல்லை எங்களிடமும் இல்லை. அதனால் தயை கூர்ந்து நாங்கள் சொல்வதை ஏற்க வேண்டும் என்று இப்படித்தான் பதிலளிக்க வேண்டும் என்று முன்பே முடிவெடுத்திருந்தபடி வார்த்தைகளை கொட்டினர். கூடியிருந்த மக்களும், பாவம் கோயில் நிர்வாகத்தினர் சொல்வது சரிதானே, அவர்கள் நாளைக்கு உயரதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டாமா என்ற ரீதியில் பேசி கொண்டனர். நம்மிடம் இருந்தது இல்லை என்றாகிவிட்டது, இவர்களிடம் இருப்பதே இல்லை என்று சொல்கின்றனர். ஹே ஸ்ரீஹரி, இருந்த பூமியை இல்லை என்று ஹிரண்யாட்சகன் செய்தபோது வராக வடிவெடுத்து தாங்கள் மீட்டு வரவில்லையா? தங்கள் சந்நிதி முன்பு நின்று கேட்கிறேன். அவர்களிடம் இருக்கும் சாசனத்தை இல்லை என்று சொல்கின்றனர். அதை மீட்டு தந்து உன்னை ஆராதிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சத்ய தியானர் தமக்குள்ளாகவே பிரார்த்தித்து கொண்டார். சுவாமிகள் மௌனமாக இருப்பதை பார்த்தால் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தயங்கி தயங்கி ஆலய நிர்வாகிகள் கேட்டதும் ஸ்ரீ சுவாமிகள் அதற்கும் ஒரு லேசான புன்னகையையே உதிர்த்தார். யாராலும் அதன் அர்த்தம் என்னவென்பதை யூகிக்க முடியவில்லை. சுவாமிகளே திவானை பார்த்து, ஸ்ரீஹரி நம்மை மீண்டும் நமது முகாமிற்கே செல்ல சொல்கிறான் என்றவாறு முன் நடக்க, அந்த வேகாத வெயிலில் அனைவரும் ஸ்ரீ சத்ய தியானரை பின்தொடர்ந்தனர். ஆலய நிர்வாகிகளும் பூஜகர்களும் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் இதனால் அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு இருக்கவில்லை. சுவாமிகளும் பரிவாரங்களும் சென்ற பின்னர் இவர்களும் ஆலயத்திற்குள் சென்று அப்பாட பெரிய பிரச்சனை தீர்ந்தது என்று இருந்தனர். இவர்கள் சும்மா இருக்கலாம், ஆனால் ஸ்ரீஹரி சும்மா இருப்பானா? அவன் ஆடிய ஆடல் இருக்கிறதே, ஆஹா ஆஹா, மெய் சிலிர்ப்ப வைப்பது. நியாயத்தை மீண்டும் ஸ்தாபிக்க அவன் புரியும் லீலையை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாதது. அதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.